சொல்லுங்க சத்யா. சார், ஒரு மர்டர் நடந்திருக்கு, ஸ்பாட்ல தான் இருக்கு. என்னது? ஆமா சார். என்ன சொல்றீங்க? காலையில ஸ்டேஷனுக்கு போன் வந்துச்சு. இந்த ஏரியா தேவச்சேரி பிரிவுல இருக்கிற ஒரு தோட்டத்துல சார். மாணிக்கம், ரோடு கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. கொஞ்சம் அமைதியா இருக்குமா? மா, இன்ஃபர்மேஷன் எப்போ கிடைச்சது? 6:30 கால் வந்து சார், உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். சத்யா, எவிடன்ஸ் எதுவும் கிடைச்சதா? கிடைச்சிருக்கு சார். சார், இந்த சர்ஜரிக்காக யூஸ் பண்ணுற க்ளவுஸு, மேட், மாஸ்க்கு, இது எல்லாமே ஸ்பாட்டில் கிடைச்சிருக்கு சார். வேறு ஏதாச்சும் கிடைக்குதானே தேடிக்கிட்டு இருக்காங்க சார். ஃபஸ்ட்டு பாடி யார் பார்த்தது? எதுக்கே அந்த பொண்ணை கொலை பண்ண? நீங்கள் என்ன சார் சாட்சிக்காரன வழக்காரனாக்குன கதையாக சொல்கிறீங்க? வழக்கம் போல் காலைல எழுநி விட்டு வந்தேன், மறையிறும் போது தான் சார் பார்த்தேன். அதுக்கப்புறம் உடனே போலீஸில் வேலை பார்க்குற என் மாப்பிள்ளை கனெக்ஷனுக்கு ஃபோனை போட்டேன். மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது சார். தோட்டத்தில் காவலுக்கு வர யாரும் இல்லை? யாரும் இல்லை சார். செத்து போன பொண்ணோட முகமே ஒன்றும் தெரியல, அதுக்குள்ளே அழுதுட்டு இருக்கா சார். நேற்று நைட்டு ஒரு 12:30 நம்ம ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாங்க சார். அவங்க பொண்ணு பார்வதி வேலைக்கு போனவங்க இன்னும் வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் சார் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன். பொண்ணு இங்கே வேலை செய்தோம் சார், ஜுவல்லரி ஷாப்பில் வந்து சேல்ஸ்க்கு எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க சார். அவரை கூப்பிடுங்க. மாணிக்கம், அவரை கொஞ்சம் இங்கே கூட்டிட்டு வர சார். சார், உங்கள் பேர்? பொண்ணோட முகமே ஒன்றும் சரியா தெரியல. நாங்கள் சட்டப்படி முகத்தை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பாட்டுக்கு வந்து அழுதுட்டு இருக்கீங்க, அது உங்கள் பொண்ணே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அவன் முதத்தடவை முத்தம் கொடுத்த பால் வாசனை கூட இன்னும் என்னை விட்டு போகல சார். பெத்தவனுக்கு தெரியாதா சார், கிடைக்கிறது தான் பிள்ளையா அடுத்த பிள்ளையானு. எங்களுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதை புரிஞ்சுக்கோங்க. அதுபடி தான் நாங்கள் பண்ண முடியும். உங்கள் பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள், அதை வச்சு தான் இதை பண்ணவன் யார் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். இந்த நேரத்தில் இதை பற்றி கேட்குறதுக்கு எங்களுக்கே கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் வேறு வழி தெரியல. சொல்லுங்கள்.